हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल கற்பதை பகிர்வோம். நாங்க பவித்ரா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹிஸ்டரி தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 4 அப்படிங்கற சாப்டர் தான் எங்கெங்க books-ல வந்து படிக்கணும், என்னென்ன books-லாம் தேவைப்படும், எது எது படிச்சாலே போதும் அப்படிங்கறதாங்க நம்ம பார்க்க போறோம். சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நியூவா வர்றதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படி நான் நம்புறேன். சோ வந்து ஹிஸ்டரி அப்படினாலே வந்து பொதுவா வந்து எல்லாருக்குமே ஒரு இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு தாட் வந்து பேசிக்கா இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லாதனால நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. பட் நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்ம ஓவராலாக எல்லாமே ஹிஸ்ட்ரி படிப்போம். ஸோ வந்து நம்ம ஒரு கதை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இயர்ஸ் படிக்கணுமா அப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு இயர்ஸ் ஞாபகம் இருந்தாலே ஓ இதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிலேயே அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் தென் நம்மளும் ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து அதிகமாக கேர் எடுத்து படிங்க. வாங்க எங்கெங்க படிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்க நம்ம சிலபஸ் வந்து பார்த்துக்குவோங்க. பிகாஸ் அந்த சிலபஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி நான் இப்போ எங்கெங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்கிறோம் அது ரிலேட்டடாக எல்லா வீடியோவுமே நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் தன்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த சிலபஸ் வந்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்றதா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி படிக்கணும், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம், பாமினி இவங்களை பற்றி எல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு, அதாவது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வருங்க. இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். ஓகேங்களா? நம்மளோட கல்ச்சுரல் அண்ட் தென் சொசைட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் படிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கல்ச்சரோட பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, இன, மொழி, வழக்கார், இந்த மாதிரி நம்ம இன்டெப்த்தாக எல்லா வரலாறையுமே படிக்க போகிறோங்க நம்மளுக்கு. ஸோ வந்து நம்ம நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது எந்த மாதிரி அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நல்லாவே படிக்க போகிறோம். நம்ம வந்து வாங்க எங்கெங்கே படிக்கலாம்னு வேகமாக பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்க்கணுன்னா கூட வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும் இது யூனிட் 4 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இதுதான் அந்த டாப்பிக்கோட ஃபுல் நேம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரியும் படிக்கணும் அண்ட் தென் நம்மளோட கல்ச்சரையும் படிக்கணும் கூடவே. ஸோ அதுதான் வந்து உள்ளக்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி, அதாவது இந்துஸ் வேலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th TAM 1 நியூ புக் 2019 வந்த புக்கில் வந்து இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, அதை படிச்சுடுங்க. அதுக்கப்புறம் 11th ஓல்டு ஹிஸ்ட்ரி படிங்க, அதுக்கப்புறம் 11th நியூ ஹிஸ்ட்ரி படிங்க, 11th எத்திக்ஸ்லையும் இதை பற்றின டீடைல்ஸ் வந்து இருக்கு. நீங்க இப்ப இந்த நாளை படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு சிந்து சமவெளி பத்தினா ஒரு தாட்ஸ் வந்து உருவாகிரும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பாலிட்டி படிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி தான், எப்பவுமே ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நான் இந்த PDF-லாம் உங்கள்ட்ட இல்ல, புக்கா இல்ல, அந்த மாதிரி அந்த PDF எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கனெக்ட் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா குப்தாஸ், குப்தர்கள் அப்படின்ற டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th TAM 3 புக். ஓகேங்களா? சி பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் 11th ஓல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து குப்தர்கள் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் 11th நியூ வால்யூம் 1 குப்தர்கள் பற்றி இருக்குது. ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னாலே கம்பல்சரி 11th ஓல்டு 12th ஓல்டு கம்பல்சரி படிக்கணும். அதே மாதிரி 11th நியூவையும் 11th ஓல்டையும் வந்து படிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நியூ ஓல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து 11th ஓல்டு நியூ வந்து கம்பல்சரி படிக்கணும். அது படிச்சிங்கனாலே நீங்கள் ஹிஸ்ட்ரியை வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தான்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் கவர் ஆகுங்க. இது வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓல்டு புக்லேருந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சேஞ்சஸ் இருக்காது, அப்டேட்டிங் தான் இருக்கும். அதாவது சில நியூஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த கதையை வந்து ஷார்ட்டாக முடிச்சிருப்பாங்க, இதில் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 7th ஓல்டு புக் வந்து படிங்க. அதுக்கப்புறம் 7th நியூ டேமில் TAM 1 புக்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அஸ்யூஷுவலாக 11th ஓல்டு புக்லேயும் இருக்குது, 11th நியூ புக்லேயும் இருக்குது டெல்லி சுல்தான் பற்றி. ஸோ நீங்கள் வந்து நியூ புக் ஓல்டு புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா 7th புக்கை ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், அது ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், இவ்வளோ படிக்கணுமா அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். ஒரு டாபிக்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த எல்லா ஸ்டாண்டர்டில் உள்ளதே நீங்கள் வந்து படிச்சிடுங்க. பிகாஸ் நம்ம வந்து 6th 7th 8th அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஹிஸ்ட்ரி போனோம்னா உங்களுக்கு பெரிய அளவு கண்டினியூட்டியே கிடைக்காது, அந்த நிறைய மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைமே படிக்கணும் ஆனால் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் ஸ்டாண்டர்டில் இருந்து அண்ட் தென் உங்களுக்கு வந்து எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன சப்ஜெக்டில் இருக்கோ ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் உள்ளதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டெல்லி சுல்தானா, டெல்லி சுல்தானில் நீங்கள் தரவாயிரலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் மராத்தஸ், அதாவது என்னென்னா முகலாயரை பற்றியும் மராத்தியரை பற்றியும் வந்து எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 7th நியூ புக்கில் வந்து டேம் 2 புக்கில் வந்து இவங்களை பற்றி இருக்குது, அதுக்கப்புறம் 8th ஓல்டு புக்லேயும் வந்து இவங்களை பற்றி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 11th ஓல்டு புக் 11th நியூ புக் இது ரெண்டுலேயுமே இவங்களை பற்றி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து முகலாயர் மராத்தியர்களெல்லாம் நெக்ஸ்ட் யார் ஆட்சி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற இவங்க பீரியடில் நிறைய வார் வந்திருக்கும் ஓகேங்களா, சரி நிறைய போர் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா இன்டெப்த்தாக வந்து படிக்கணும், நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரம் பாமின்ஸ் ஓகேங்களா, அதாவது விஜயநகரம் பாமினி இவங்க ரெண்டு பேரை பற்றி அடுத்து வந்து நம்ம வந்து படிக்கணும். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் இருக்குது அண்ட் 7th நியூ டேம் 2 புக்கில் இருக்குது, 11th ஓல்டில் இருக்குது, 11th நியூவில் இருக்குது. ஸோ விஜயநகரம் பாமினி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட நார்த் சவுத்தில் சேம் பீரியடில் வந்து உருவாகின ஒரு அரசாக தாங்க இருக்கும், அதாவது விஜயநகரம் வந்து வீழ்ந்ததுக்கப்புறம் பாமினி அரசுகள் வந்து உருவாகும். இந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த சம காலத்துலேயே வந்து சில இதில் வந்து உருவாகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது வந்து அதோட தொடர்ச்சியாக தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ சொன்ன டைட்டில் எல்லாமே கண்டினியூட்டியாக தான் இருக்கும். இப்போ சிந்து சமவெளிக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன படித்தோம், டெல்லி சுல்தான்ஸ் படித்தோமா, ஸோ டெல்லி சுல்தான்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் முகலாயர், அடுத்து மராத்தியர்ஸ், அடுத்து விஜயநகரம் பாமினி, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியே வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நடுவுலேருந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியான கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோசியல் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியா சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. தென்னிந்திய வரலாறு அப்படின்ற பார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம சவுத் சைடில் உள்ள ஆட்கள் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து கம்பல்சரி நம்மளுக்கு கொஷின் நம்மளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றின கேள்வி வந்து நிறையவே இருக்கும் பொதுவாகவே. ஸோ வந்து இனியும் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வந்து பாருங்கள் என்னென்ன புக்கில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ டேம் 2 புக்கில் இருக்குது அண்ட் தென் 7th ஓல்டு 7th நியூ ரெண்டுலேயுமே டேம் 1 புக்கில் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து 10th ஓல்டு அண்ட் தென் 10th நியூ ரெண்டுலேயுமே இருக்குது, அதுக்கப்புறம் 11th ஓல்டு அண்ட் 11th நியூ இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வரும். ஸோ இவ்வளோ இதில் ஓல்டுலேயும் நியூலேயும் படிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க, கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஓல்டு படிச்சிங்கன்னா நியூ வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூ படிச்சிங்கன்னா ஓல்டில் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம அந்த இதையும் வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டுலேயுமே படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரேஸ் கலர் செக்யுலர் ஸ்டேட் இதை பற்றி தான், வேற்றுமையில் ஒற்றுமை இதை பற்றி தாங்க படிக்க போகிறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9th டேம் 1 புக்கில் வந்து கவர் ஆகும், அதுக்கப்புறம் 11th ஓல்டுலேயும் இருக்குது, 11th நியூ ஹிஸ்ட்ரிலேயும் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12th நியூ எத்திக்ஸ்லேயும் வந்து இந்த டைட்டில் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு படித்து தரவு பண்ணிடுங்க, இதுலேயே 90% வந்து கிளியர் ஆயிரும். அந்த 10% வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது இதை படிச்சுட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரிமைனிங் ஸ்டாண்டர்டில் உள்ள ஹிஸ்ட்ரியும் வந்து நீங்கள் வந்து லைட்டாக ரீட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், கம்பல்சரி யூஸாக இருக்கும். அண்ட் தென் நான் சொன்ன சில டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி வந்து அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அண்ட் தென் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம்.